அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபர்கி தமிழ் வலையின் சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் ஆங்கில மொழி சேவையில் உடனடியாக மொழிபெயர்ப்பை செய்யும் விதத்தில் கட்டுரைகளை வெளியிடுவதாக வர்த்தக அமைச்சகம் அறிவித்தது இந்த புதிய சேவை நிறுவனங்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பின் மின்னணு நகலை பெற நிறுவனங்களுக்கு உதவும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் மூலமாக நிவாரணப் பொருட்கள் மற்றும் கொரோனா தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு பங்களிக்கும் விதத்தில் ஆறு லட்சத்தி எட்டாயிரம் டோஸ் ஆஸ்ட்ரஜனக தடுப்பூசியுடன் அனுப்பப்பட்ட சரக்கு விமானம் துனுசியாவை சென்றடைந்தது உலகெங்கிலும் உள்ள எழுபது நாடுகளுக்கு சவுதி அரேபியாவிலிருந்து ஏற்றுமதி சதவீதம் ஜூன் மாதத்தில் நூறு சதவீதம் அதிகரித்துள்ளது என புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது சவுதி நாட்டை சார்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் சுமார் எட்டாயிரம் பேர் சவுதியின் தனியார் துறை நிறுவனங்களில் ரிமோட் வாடிக்கையாளர் சேவையில் பணியாற்றி வருகின்றனர் என மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வாகன ஓட்டுநர்கள் வேக வரம்பு மீறல்களில் ஈடுபட்டால் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது ரியால்கள் முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரம் ரியால்கள் வரை அபராதம் இருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு சாலை மற்றும் நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பு மற்றும் வாகனங்களின் வகைக்கு ஏற்ப தண்டனைகள் மாறுபடும் என்றும் அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் இருநூற்றி தொண்ணூறு பேர் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இறந்தவர்கள் ஏழு பேர் என சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராமின் விலை இருநூற்றி இருபத்தி நான்கு ரியாலுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமின் விலை இருநூற்றி ஏழு ரியாலுக்கும் விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் இன்றைய வானிலை நிலவரம் அனைத்து மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக மதீனாவில் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் உப்பநிலையும் குறைந்தபட்சமாக அபாவில் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் உப்பநிலையும் பதிவாகியுள்ளது சௌத்ரியாவுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சிறு ஏற்ற இறக்கங்களுடன் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அல்ராஜி பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தொன்பது விசா எஸ்டிசிபே பத்தொன்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு விசா ரியாத் பேங்க் பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு விசா வெஸ்டர்ன் யூனியன் பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி ஏழு விசா இன்ஜாஸ் பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி மூன்று விசா குவிப்பே பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி நான்கு விசா டெலிமெனி பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு விசா ஃபேவரி பத்தொன்பது ரூபாய் அறுபத்தொரு விசா சாப் பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி ஏழு விசா என்ற நிலை தொடர்ந்து வருகிறது சௌதரியாலுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி மூன்று ரூபாய் பத்தொன்பது பைசாவாக உள்ளது